Good morning students. Welcome to online class. Today we learn about unit 20 Breeding and Biotechnology. Introduction India's population is likely to reach 1.7 billion by 2050. Current rate of India's food production will be able to meet only 59% of the country's food demand at that time. How? கேன் இந்தியா ஃபீட் ஒன் பாயிண்ட் செவன் பில்லியன் பீப்புள் பை டூ தௌசண்ட் ஃபிஃப்டி திஸ் கேன் பி மேட் பாசிபிள் பை பிளான் பிரீடி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஸோ இன்ட்ரோடக்ஷன் அறிமுகத்தில் ஸோ நம்ம ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் இந்தியாவோடய மக்கள் தொகை ஒன்று புள்ளி ஏழு பில்லியன்ன வந்து எட்டிடும் நம்ம நாட்டோட தற்போதைய உணவு உற்பத்தின்றது நம்ம நாட்டில் ஐம்பத்தொம்பது சதவீத மக்களுடைய உணவுத் தேவையை பூர்த்தி செய்வதால் மட்டும்தான் முடியும் அப்படின்னா இந்தியாவில் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் ஒன் பாயிண்ட் செவன் பில்லியன் மக்களுக்கு எப்படி உணவு அளிக்க முடியும் அதுக்கு ஒரே வழி தாவர தயிர் பயிர் பெருக்கம் அதோட கால்நடை வளர்ப்பு ஆகியவற்றின் மூலமாக தான் இதை வந்து சாத்தியப்படுத்த முடியும் பிளான் ப்ரீடிங் இஸ் த ஆர்ட் ஆஃப் டெவலப்பிங் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளான்ஸ் வித் சுப்பீரியர் குவாலிட்டி தாவர என்பது ஒரு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உயர்ந்த தரமுடைய தாவரங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கலையாகும் அனிமல் ஹஸ்பண்ட்ரி இன்வால்ஸ் த ப்ரீடிங் ஆஃப் அனிமஸ் இட் எய்ம்ஸ் இட்ரூ இம்ப்ரூவிங் த ஜீனோடைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் டு மேக் தம் மோர் யூஸ்ஃபுல் டு த வெல்ஃபர் ஆஃப் மேன் கைண்ட் தீஸ் எம்பசைஸ் டொமெஸ்டிகேஷன் அண்ட் ப்ராபகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அண்டர் கண்ட்ரோல்டு கண்டிஷன் டு என்ஜேஞ்ச் ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபுட் குவாலிட்டி கால்நடை வளர்ப்பு விலங்கின பருக்கத்தை உள்ளடக்கியது விலங்குகளின் ஜீனாதிக்கத்தை மேம்படுத்தி மனித உலத்துக்கு அதிக பயனுள்ளக்கூடிய வளர்ப்பு விலங்குகளை மேம்படுத்துவதை விலங்கினப் பெருக்கத்தின் குறிக்கோளாக கொண்டது உணவு உற்பத்தி மற்றும் தரத்தை அதிகரிக்க கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் விலங்குகளை பராமரித்து பெருக்கப்படச் செய்வது விலங்கின பெருக்கம் அப்படிங்கிற ஒரு இதை அது வலியுறுத்துது அனதர் பிரேக் த்ரூ வாஸ் த எமர்ஜென்ஸி ஆஃப் பயோடெக்னாலஜி அஸ் அண்ட் எனி என்டிட்டி ஆஃப் மாடர்ன் பயாலஜி விச் பவுடு வே டு டெவலப் அட்வான்ஸ்டு ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் டயக்னாஸ்டிக் கிட்ஸ் அண்ட் ஃபுட் ப்ரொடெக்ஷன் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் ஹியூமன் லைஃப் ஸோ நவீன உயிரின் அங்கமாக உயிர் தொழில்நுட்பிகள் உயிர் தொழில்நுட்பத்தில் தோற்றம் மற்றும் ஒரு துருப்புமனையாகும் இது மனித வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் நன்கு மேம்படுத்தப்பட்ட உடல்நல பராமரிப்பு பொருள் நோய் கண்டறி கறிவியல் மற்றும் உணர்வு உணவு உற்பத்தி ஆகியவற்றுக்கு வழிவகுக்கிறது வகிக்கிறது டூ ஒன் மாடர்ன் அக்ரிகல்ச்சுரல் ப்ராக்டிசஸ் அண்டு கிராஃப்ட் இம்ப்ரூவ்மெண்ட் நவீன விவசாய நடைமுறையில் மற்றும் பயிர் மேம்பாடு மாடர்ன் அக்ரிகல்ச்சர் PRACTICES ஆர் ACTIVITIES கேரிட் அவுட் TO இம்ப்ரூவ் CULTIVATION OF பிளான்ஸ் இட் இன்க்ளூட்ஸ் PREPARATION ஆஃப் சாயில் சோவிங் அப்ளிகேஷன் ஆஃப் மேன்யூஸ் அண்ட் ஃபெர்ட்லைசஸ் ப்ராப்பர் இரிகேஷன் ப்ரொடக்ஷன் FROM வீட்ஸ் AND பெஸ்ட் ஹார்வெஸ்டிங் திரஸ்டிங் AND STORAGE. அண்டு ஸ்டோரேஜ் தாவரங்களை பயிரிடுவதில் மேற்கொள்ளக்கூடிய நவீன விவசாய செயல்பாடுகளை மேம்படுத்தப்படக்கூடிய அதாவது மேம்படுத்தப்பட்ட விவசாய நடைமுறையில் அப்படின்னு சொல்லலாம் இதில் பண் மண்ணை பயன்படுத்துதல் அப்புறம் விதைத்தல் இயற்கை உரங்கள் மற்றும் செயற்கை உரங்களை பயன்படுத்துகிறது சரியான பாசனம் பூச்சியில் மற்றும் களைகளிலிருந்து பாதுகாத்தல் அறுவடை செய்தல் கதிரடித்தல் அது த்ரஸிங்கனால் கதிரடித்தல் கதிரடித்தல் ஹார்வோஸ்டிங்கினா அறுவடை செய்தல் மற்றும் சேமிப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும் த எய்ம் ஆஃப் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் டு டெவலப் இம்ப்ரூவ்டு கிராப் வெரைட்டிஸ் ப்ரொசஸிங் ஹையர் ஈல்டு பெட்டர் குவாலிட்டி ரெசிஸ்டன்ஸ் டு டிசீஸ் அண்டு ஷார்ட்டர் டியூரேஷன் ஸோ அதிக மகசூல் உயர்ந்த தரம் நோய் எதிர்ப்பு திறன் மற்றும் குறுகிய சாகுபடி காலம் போன்ற பண்புகளை கொண்ட மேம்படுத்தப்பட்ட பயிர் வகைகளை உருவாக்குவதே பயிர் மேம்பாட்டோட குறிக்கோள் அது மாடர்ன் அக்ரிகல்ச்சரோட குறிக்கோள் அடுத்து என்ன பார்த்தோன்னா க்ரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சி கிரீன் ரெவல்யூஷன் த ப்ராசஸ் ஆஃப் இன்க்ரீஸின் ஃபுட் ப்ரொடக்ஷன் த்ரூ ஹை High yielding crop varieties and modern agricultural uh, techniques in und uh, underdeveloped and developing nation. Dr. Norman E. Borlaug and American agronomist, the father of the green revolution, received the Nobel prizes in uh, 1917. In India, Dr. S. Swaminathan M. S. Swaminathan joined with Dr. Borlaug in bringing green revolution by introducing Mexican wheat varieties. This eventually increased wheat and rice production between 1960 and 2000. ஸோ வளரும் நாடுகளில் பொருளாதாரத்திலும் பின்தங்கிய நாடுகளும் அதிக மகசூல் தரும் பயிர் வகை மற்றும் நவீன விவசாய நுட்பங்கள் மூலம் உணவு உற்பத்தியை அதிகரிக்கும் செயல்முறையை பசுமை பரட்சியாகும் அது பயிர் பருக்கத்தை அதிகரிக்கிறது அது கோதுமையாக இருக்கலாம் நெல்லாக இருக்கலாம் கிரைன்ஸ் சார் எந்த கிரைன்ஸ் சார் இருந்தாலும் அதிகப்படுத்துகிறது தான் ஸோ இதில் வந்து பசுமை புரட்சியின் தந்தைன்னு அழைக்கப்பட்ட வந்து அமெரிக்காவை வச்சுருந்தேன் நார்மன் போர்லாக் அதான் நைன்டீன் செவன்டீனில் அதுக்காக அவருக்கு அமெரிக்கான நோபல் பரிசு அவர் கிடைச்சது அது நோ போர்லாக்கோடு இணைந்து இந்தியாவில் டாக்டர் எஸ் சுவாமிநாதன் ஸோ அவருடைய தலைமையின் கீழே மெக்ஷின் கோதுமை வகையில் அறிமுகம் செய்து பசுமை புரட்சியை கொண்டு வந்தார் இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வந்து ரெண்டாயிரத்து கிடையில் மற்றும் அரசு உற்பத்தி அதிக அளவு அதிகரித்தது இதனால் ப்ரீடிங் ஃபார் ஹை ஹீல் அண்டு பெட்டர் குவாலிட்டி மேஜர் சேலஞ்ச் தட் இந்தியா ஃபேஸு ட்யூரிங் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட் வாஸ் ஹேவிங் எனோ ஃபுட் ப்ரொடெக்ஷன் ஃபார் த க்ரோவிங் பாப்புலேஷன் எஃபார்ட்ஸ் வேர் டேக்கன் டு டெவலப் ஹை இல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் கிராஃப்ட்ஸ் லீடிங் டு கிரீன் ரெவல்யூஷன் அதிக மகசூல் மற்றும் உயர் தரத்திற்கான பயிர் பெருக்கம் சுதந்திரக்கு பின்னரில் இந்தியா எதிர்கொண்ட மிகப்பெரிய சவாலும் பெரிய ஒரு மக்கள் தொகைக்கு போதுமான உணவு உற்பத்தி செய்வதாகும் அதிக மகசூலை அளிக்கும் பயிர் வகையில் உற்பத்தி செய்ய மேற்கண்ட முயற்சிகள் பசுமை புரட்சிக்கு வழிவகுத்தன செமி டுவாப் வெரைட்டிஸ் இன் வீட் அண்ட் ரைஸ் சோனாலிகா கல்யாண் சோனா கல்யாண் சோனா ஆர் செமி டுவாப் வெரைட்டிஸ் ஆஃப் வீட் டெவலப்டு புறம் ஹை Yielding semi dwarf uh, fertilizer responsive wheat varieties from Mexico, IR8 Miracle Rice is a highly yielding semi dwarf uh, rice variety developed by International Rice Research Institute, IRRI, Philippines. In 1966, this was first introduced in Philippines and India. It was a hybrid of high yielding variety Pita from Indonesia and DECGO uh, Wujan, DGWGA dwarf variety from China. ஸோ இப்போ அந்த அறைக்குள்ள வகை கோதுமை மற்றும் மாதிரி டோ டோப் அப்படின்னா செமி டுவாப்னா அரைக்குள்ளம் செமினா அறைன்னு அர்த்தம் ட்வாப்னா குள்ளமான குட்டை வெரைட்டின்றோம்லே அது மெக்சிகோவில் அதிக மகசூல் தரக்கூடிய அரைக்குள்ள உயரமுடைய செயற்கை உரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை கொண்ட கோதுமை வகையிலிருந்து சோனாலிக்கா மற்றும் கல்யாண சோனா போன்ற அறைக்குள்ள கோதுமை வகையில் உற்பத்தி செய்யப்படும் அதாவது இது உயரமாக வளராது குட்டையாக வளரும் ஷார்ட் பீரியடில் வளர்ந்து மகசூலை கொடுக்கக்கூடியது பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையம் ஸோ சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையம் எங்கே இருக்குது பிலிப்பீன்ஸில் இருக்குது அன்பையும் பண்ணிக்கோங்க ஐஆர் எட்டு இப்போ நம்ம கேள்விப்பட்டோம்னா ஐஆர் எட்டு அரிசி ஐஆர் இருபதெல்லாம் சொல்லுவாங்க பெருசு பெருசாக இருக்கும் இதெல்லாம் ஃப்ரீடம்க்கு அப்புறம் நமக்கு உருவான கரைச்ச வெரைட்டிகள் அதிக மகசூதரும் அறைக்குள்ள நெல் வகையை உற்பத்தி செய்து இது நை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு முதன் முதல்ல பிலிப்பைன்ஸ் ஆட்டத்தில் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டது அப்புறம் இது இந்தோனேஷியாவின் அதிக மகசூதரும் நெல் வகையான பீட்டா மற்றும் சீனாவின் குள்ள நெல் வகையான டிஜியோ ஊஜன் அதாவது டபிள்யூ டிஜி டப்ளியூஜி அப்படிங்கிற வகை இணைந்து இந்த உருவான கலப்பணம் அதாவது இந்தோனேஷியாவும் சைனாவும் உள்ள ஒரு ரெண்டு சேர்த்து ஒரு குட்டையான வெரைட்டியை கொண்டு வந்தாங்க ஐஆர் எட்டுன்றது இப்போது கீழே பார்த்தோம் அப்படின்னா மோர்ட்டு நோ டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் சுவாமிநாதன் டாக்டர் மான் மான்கொம்பு சாம்பசிவம் சுவாமிநாதன் இஸ் ஆன் இந்தியன் சயின்டிஸ்ட் நோன் பார் திஸ் லீடிங் ரோல் இன் இந்தியாஸ் கிரீன் ரெவல்யூஷன் கிஸ் ரிச்சர்ச் ஆன் பொட்டோ வீட் ரைஸ் அண்ட் ஜூட் ஆர் வெல் நோன் பிளான் ப்ரீடிங் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் பன்னெண்டு மில்லியன் டன்னாக இருதுமைற்பத்தி தற்போது எழுபது மில்லியன் டன்னாக உயர்ந்துள்ளது எனவே அவர் இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று பொருத்தமாக அழைக்கப்படுகிறார் ஸோ இங்கிட்டு பார்த்தோன்னா மோர்ட்டு நோயில் டாக்டர் ஜி நம்மாழ்வார் ஸோ இப்போ இவர் இல்லை ஆனால் இவர் பாரம்பரியமான பல நெல் வகைகளை கொண்டு வர்றதுக்காக அவரை இயற்கை விஞ்ஞானி வேளாண் விஞ்ஞானின்னு சொல்லுவாங்க டாக்டர் கோ நம்மாழ்வர் நைன்டீன் தேர்ட்டி டூ டு டூ தௌசண்ட் தேர்ட்டின் ஒரு தமிழ் விவசாய விஞ்ஞானி தமிழ் அக்ரிகல் சயின்டிஸ்ட் என்விராமென்டல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் எக்ஸ்பர்ட் கி பவுண்டரி நம்மால்வர் ஈகாலஜியல் ஃபவுண்டேஷன் பார் ஹோம் ரிசர்ச் அண்ட் குளோபல் ஃபுட் செக்யூரிட்டி ட்ரஸ்ட்டு வானகம் சொல்லி ஒரு இடத்துல வச்சுருக்காரு டு கிரியேட் பப்ளிக் அவேர்னஸ் சபோர்ட் பெனிபிட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் இவர் சுற்றுச்சூழல் ஆர்வலர் மற்றும் இயற்கை வேளாண் வல்லுநர் இவர் வளாகம் வானகம் நம்மால்வர் உயிர் சூழல் நடவம் உலக உணவு பாதுகாப்பிற்கான பண்ணை ஆராய்ச்சி மையம் என்ற அறக்கட்டளை உருவாக்கி அதன் மூலம் இயற்கை வேளாண்மையின் பயன்பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே plant breeding for disease resistance, plant diseases are caused by pathogen like viruses, bacteria and fungi. These have, uh, these have a crop yield. Hence, it is an important to develop disease resistant varieties of crops that would increase the yield and reduce the use of fungicide and bactericide. Some disease resistant varieties developed by plant breeding are given below. வைரஸ்கள் பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சை போன்ற நோய் உயிரினங்களால் தாவரங்களில் நோய்கள் ஏற்படுது இந்த பயிர்களில் மகசூலை பாதிக்குது அதனால் பூஞ்சை கொல்லிகள் பயிர் பாக்டீரியா கொல்லிகளை குறைவாக பயன்படுத்தி மகசூலை அதிகமாக்கி அதே வேலையில் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற பயிர் வகைகளை உற்பத்தி செய்கிறது இப்போ அவசியமாகுது பயிர் பெருக்கத்தின் மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற பயிரகங்களை பக்கீரை கொடுத்துருக்காங்க கிராப்பு வெரைட்டி அண்டு அதோட ரெசிஸ்டன்ட் டிசீஸ் வீட்டில் வந்து கிம்கிரி கிம்கிரின்னு ஒரு வெரைட்டி அடுத்து இதோடைய நோய் எதிர்ப்பு தன்மை இலை மற்றும் பட்டை துறை நோய் கில் பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க கேலிஃப்ளவர் பூஷா சுபர்பா பூஷா ஸ்னோபல் கே ஒன்று பூஷா ஸ்னோபல்னால் பனிப்பந்துன்னு அர்த்தம் நர்த்தம் பூஷா சுப்ரா பிளாக் ராட் கருப்பு அழுகல் நோய் அப்புறம் தட்டப்பயிறு கவுபி தட்டப்பயிர் பூஷா கோமல் இதில் பே பாக்டீரியல் ஃப்ளைட்டு பேக்டீரியல் அழுகிய நோயை குணப்படுத்த இது தாங்கக்கூடியது ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிளான் ப்ரீடிங் பார் இன்செக்ட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் அடிஷனாக மைக்ரோ ஆர்கானிக்ஸ் ஏ லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்செக்ட் அண்ட் பெஸ்ட் ஆல்சோ காஸ்ட் டேமேஜ் டு கிராப்ஸ் கென்ஸ் இன்செக்ட் அண்ட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் கிராப் வெரைட்டீஸ் வே டெவலப்டு சம்மார்த்தமாக கிவென்ட் ப்ளோ நுண்ணுகளோட பூச்சிகள் திறனுக்கான பயிர் பயிர்ப்பிருக்கம் நுண்ணுயிரோட ஏராளமான பூச்சிகள் மற்றும் தீங்குறியல் பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கிறது விளைவிக்குது எனவே பூச்சி மற்றும் தீங்குறியல் எதிர்ப்புத்திறன் பெற்ற பயிர் வகையில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று ப்ராசிகா கடுகு பிளாஸ்டிக்கான கடுகு பூசா கௌரவ் ரகம் அது எதிர்ப்பு தர தன்மை எதுனா ஏப்பிட்ஸ் ஆப்பிட்ஸ்னால் உறிஞ்சி உண்ணக்கூடிய பூச்சி அதாவது அசுவினி பூச்சிம்பாங்க அதை அடுத்து பிளாட் பீன் அவரக்காய் பூசா செம் டூ பூசா செம் த்ரீ லீப் கூப்பர் ஆப்பிட்ஸ் அண்டு ஃப்ரூட் போர போரியர் இலை தத்துப்பூச்சி அதாவது அசுவினி பூச்சி அது கனி துளைப்பான் அதாவது காய தொலைச்சிட்டு ஓட்ட போடுறது கத்திரிக்காயெல்லாம் பார்த்தா கூத்தன்னு சொல்கிற இல்லையா அந்த மாதிரி வரக்கூடியது லேடிஸ் ஃபிங்கர் வெண்டை பூசா சவானி பூசா ஏ ஃபோர் சூட் அண்டு ஃப்ரூட் போரியர் தண்டு மற்றும் கனி துளைப்பான் அதை தொலைச்சிட்டு உள்ளே அது பிளான் பிரீடிங் பார் இம்ப்ரூவ்டு நியூட்ரிஷனல் குவாலிட்டி மேம்பட்ட ஊட்டச்சத்து தரத்திற்கான பயிர் பெருக்கம் அண்டர் நியூட்ரிஷன் அண்டு புரோட்டீன் மால் நியூட்ரிஷன் அமாங் ஹியூமன் பாப்புலேஷன் இஸ் எ மேஜர் ஹெல்த் ப்ராப்ளம் பீன் ரிசீவிங் மச் ஃபோக்கஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு பொதுவாக உலக மக்கள் அனைவரையும் கவனத்தையும் ஈர்த்துக்கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய உடல்நல பிரச்சனை ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் குறை குறைபாடு ஆகிய இது மனித உடல்நலத்தை மட்டுமில்லாத ஏனைய பண்ணை விலங்குகளோட தரத்தை எனது குறைக்குது டு காம்பிட் ஏ அப்பார்ட் ஃப்ரம் கியூமன் இட் ஆல்சோ அவெக்ஸ் த ஹெல்ப் ஃபார் அனிமல்ஸ் டு காம்பட் தீஸ் கண்டிஷன்ஸ் கியூமன் அண்ட் அனிமல் ஹெல்த் ஆர் டு பி டெட்டர்மின் பை த நியூட்ரிஷன் குவாலிட்டி ஆஃப்

பயோஃபோர்ட்டிஃபிகேஷன் அதாவது உயிரூட்ட சத்து அதாவது உயிரூட்ட தோற்றம் பயோஃபோர்டிஃபிகேஷன் பயோஃபோர்ட்டிஃபிகேஷன் இ சயின்டிஃபிக் ப்ராசஸ் ஆஃப் டெவலப்பிங் கிராப் பிளான்ஸ் எண்ட்ரிஷி வித் ஹை லெவல்ஸ் ஆஃப் டிசரேபிள் நியூட்ரியன்ஸ் லைக் விட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் மினரல்ஸ் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கிராப் வெரைட்டிஸ் டெவலப்ட் அஸ்ஆர் ரிசல்ட் ஆஃப் பயோ ஆர் கிவன் ப்ளோ விரும்பத்தக்க ஊட்டச்சத்துகளான வைட்டமின்கள் புரதங்கள் மற்றும் கனிமங்கள் நிறைந்த பயிர் தாவரங்களை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படக்கூடிய அறிவியல் முறையே உயிரூட்ட உயிர் சத்தத்தோற்றம் உயிரோட்ட சத்தேற்றம் பயோபாட்டிபிகேஷன் எனப்படும் இதன் மூலம் உருவாக்கப்பட்ட சில பயிரகங்கள் புரோட்டீன் சக்தி என்ற ரத்னா ஆர் லைசின் மெயிஸ் டெவலப் டெவலப்பின் இந்தியா லைசின் என்ற அமீனோவிலம் சிறிது கலப்பினம் மக்காச்சொலங்களான புரோட்டீனா சக்தி மற்றும் ரத்னா இந்தியாவில் உருவாக்கப்பட்டது அடுத்து அட்லாஸ் அட்லஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் புரோட்டீன் வெரைட்டி புரதம் சிறிந்த கோதுமை ரகமான அட்லஸ் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸு அடுத்து பார்த்தா அயன் ரிச் ஃபோர்ட்டி ரிச் வெரைட்டி இரும்பு சேத்தை செறிவிட்டப்பட்ட அரிசி ரகம் அடுத்து விட்டமின் ஏ விட்டமின் ஏ இன்றிச்சுடு கேரட்ஸ் ஃபம்கி நன்றி ஸ்வினாக்கு விட்டமின் ஏ சென்ற கேரட் பூசணி மற்றும் கீரை ரகங்கள் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங் ஃபார் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் பயிர் மேம்பாட்டிற்கான பயிர் பெருக்க முறைகள்

அடுத்து மியூட்டேஷன் ப்ரீடிங் சொல்லக்கூடிய சடுதி மாற்ற பயிர் பெருக்கம் ஹைப்ரிடிசேஷன் சொல்லக்கூடிய கலப்பினமாக்கும் ஸோ ஸோ மீட் தான் நெக்ஸ்ட்டு க்ளாஸ் தேங்க் யூ